வணக்கம். என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நான் 1800 பதிவுகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்கள் வந்துள்ளது. நீங்கள் சொன்ன தேதியில் தான் பணவரவு வருகிறது, நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்களில் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது, ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள். நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள். நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள். இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது, எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவியலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவியலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட். அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள், பணமாகவோ பொருளாகவோ. அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம். நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நம்ம நகரத்திலேயே இருந்துக்கிட்டு, நம்ம தெருவிலேயே இருந்துக்கிட்டு யார் கண்ணிலே படாமல் இருக்கலாமா? என்ன எப்படி வாழ்ந்தனோ இப்படி ஆயிட்டனே அப்படி சொன்ன பெரிய மனிதர் அது, நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னாக்க உங்ககிட்ட ஒரு பாலியல் சுகத்தை எதிர்பார்த்து சொல்கிறார் அப்படின்றத பின்னாடி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த மாதம் முடியும்போது கடன் பெற்று இந்த மாதத்தை நீங்கள் ஓட்டுகிறீர்கள் அப்படின்னா இந்த மாதத்தை நீங்கள் கடத்துகிறீர்கள். ஆக பெண் பிள்ளைகளை பெற்றவங்களாக இருந்தால் எச்சரிக்கையாக இருங்க, அந்த பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் வன்புணர்ச்சிக்கு இந்த மாதம் ஏற்படும். பெண்களாக இருந்தால் பீரியட்ஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும், யூரினரி இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் யூரினரி இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும். ஆமாம், அதே மாதிரி சொத்துக்குள் போய் கடலில் மாட்டிக்குமோ அதுக்காக கர்ப்பம் எழுந்து காப்பாற்றலாமா அப்படின்னு நினைப்பீங்க ஆண் பெண்கள். அப்படிலாம் இருக்குது. ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. யோக ரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது, ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 கேடியம் முத்திரை கொண்டது. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிலே. நான் தற்போது சோபகிருது வருடம் ஆணி மாதம். மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 15 ஜூன் 2023 முதல் 16 ஜூலை 2023 வரையிலும். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசையில் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம். என்ன மகர ராசி அன்பர்களே, ஓப்பனிங்க தலைமறைவாக இருக்க எங்கே ஓடலான்னு நினைக்கிறீங்க? பிறந்த ஊருக்கே ஓடிடலாமா, நாட்டை விட்டு ஓடிடலாமா, மாநிலத்தை விட்டு ஓடலாமா, நகரத்தை விட்டு ஓடலாமா? இல்லை, நம்ம நகரத்திலேயே இருந்துக்கிட்டு, நம்ம தெருவிலேயே இருந்துக்கிட்டு யார் கண்ணிலே படாமல் இருக்கலாமா? என்ன எப்படி வாழ்ந்தனோ இப்படி ஆயிட்டனே அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க மனசில். அழகிய பெண்ணை கண்டாலும் ரசிக்க முடியல, அழகிய மலரை கண்டாலும் ரசிக்க முடியல, ஆமாம், கோபுர தரிசனத்தையும் ரசிக்க மனசு வரல. என்ன பண்ணுறது, கலையை ரசிக்கவும் மனசு வரல, ஒரே கொலைக்கலமாக இருக்குது மனசு. சரி வாங்க, அப்படி மற்றதெல்லாம் பார்ப்போம்.
ஆக மனசு மூன்று விதத்தில் சஞ்சலப்படுது. சகோதரனை நினச்சி சஞ்சலப்படுது, தாயை நினச்சி சஞ்சலப்படுது, அந்நிய மனுஷர்கிட்ட வாங்கின கை கடனை ஹேண்ட்லோன் தர முடியலன்னு சங்கடப்படுது. ஆனால் பெரிய மனிதர்கள் யாரோ சில நல்ல வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு நான் வந்து அந்த ஹெல்ப் பண்ணுறேன். அப்படி சொன்ன பெரிய மனிதர் அது நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கனாக்கா உங்ககிட்ட ஒரு பாலியல் சுகத்தை எதிர்பார்த்து சொல்கிறார் அப்படின்றத பின்னாடி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த மாதம் முடியும் போது இப்போ தான் ஆணுக்கான ஹோமோசெக்ஸ் இருக்குது, ஆணாக இருந்தாலும் அந்த நோக்கத்தில் கூட சொல்லியிருக்கலாம். அப்படி கிரகம் அங்கே இல்லாமல் நான் சொல்லுவேன்னா இருக்குது, ரைட். அடுத்தது கடன் பெற்று இந்த மாதத்தை நீங்கள் ஓட்டுகிறீர்கள் அப்படின்னா இந்த மாதத்தை நீங்கள் கடத்துகிறீர்கள், வழிநடத்துகிறீர்கள் என்று பொருள். பிறகு முறை தவறிய காமம், காம இச்சை உங்களுக்கு இந்த மாதம் அதிகமாக இருக்கும். பெண்களாக இருந்தாலும் இருக்கும், ஆண்களாக இருந்தாலும் இருக்கும், முறை தவறிய காமம் ஏற்படும். அதான் இப்போ தமிழில் ஒரு நல்ல வார்த்தை கண்டுபிடிச்சிருவாங்க, ஆமாம், நல்ல வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த முறை தவறிய காமத்துக்கு. குடும்பத்தை தாண்டிய உறவாம் அது, என்ன குடும்பத்தை தாண்டிய உறவு, எல்லா உறவும் குடும்பத்துக்குள்ளேயே வந்துடுது. அதாவது கெட்டதை கூட அவர் வலிக்காத மாதிரி சொல்லிக்கிறாராம் அவர். அதான் இதெல்லாம் உண்மையை வந்து மறைப்பதற்கான பேச்சுக்கள். ஆக பெண் பிள்ளைகளை பெற்றவங்களாக இருந்தால் எச்சரிக்கையாக இருங்க, அந்த பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் வன்புணர்ச்சி இந்த மாதம் ஏற்படும். பெண்களாக இருந்தால் பீரியட்ஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும், யூரினரி இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் யூரினரி இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும், ஆமாம். அதே மாதிரி வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரும் பெண்களுக்கு, கருக்கலைப்புகள் பெண்களுக்கு ஏற்படும். ஆண்களுக்கு வந்து மூளையில் வந்து காமம் வந்து அப்படி ஏறி போயிருக்கும், மது மாது ஏறி போயிருக்கும். எச்சரிக்கையாக இருங்க, எங்கேயும் போய் சிக்கலில் வந்து வழக்கில் மாட்டிக்காதீங்க. அடுத்த பிறகடி தொழிலை ரொம்ப ஞானமாக செய்வீங்க, எது இருந்தாலும் நான் அசர மாட்டேன் அப்படின்றது தான். காண தவறாதீர்கள், ஜாதக வெற்றி அடைவது எப்படி? லக்னத்திற்குத்தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணியக்கூடாது. ராசிக்கள் மோதிரம் அணிவதால் பயன் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட, குழந்தை பாக்கியம் ஏற்பட, வெளிநாடு செல்ல, தரித்திர நிலையிலிருந்து வெளிப்பட, கடனை திருப்பி அடைக்க ஒரே மா மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்கள் அணிவது ஒன்றே அது சிறப்பு தானே, பெருஞ்சிறப்பு தானே. நான் அசரமாட்டேன், என்ன வேணால் நடக்கட்டேன், உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்பது இல்லையே என்ற பாரதியின் கவிக்கு ஏற்ப இருப்பீங்க இந்த மாதம். பிறகு ஐந்து நிகழ்வுகள் சொல்கிறேன். முதல் நிகழ்வு பத்து, கடந்த மாதத்தில் கடந்த காலத்தில் வந்தால் தானே எப்படி உங்களுக்கு கிரகங்கள் போட்டு கும்மு கும்முன்னு கும்மி இருக்குன்னு தெரியும். 10 மே 2023 30 ஜூன் 2023 ஆமாம், இந்த காலகட்டம்தான் உங்கள் கர்ப்பை இழக்கும் சூழ்நிலை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருக்குது, அப்படி இருக்குது. இல்லை தாய் தன் கர்ப்பை இருந்துடும், அப்படி இருக்குது. ஆமாம், அதே மாதிரி சொத்துக்குள் போய் கடலில் மாட்டிக்குமோ அதுக்காக கர்ப்பை இழந்து காப்பாற்றலாமா அப்படின்னு நினைப்பீங்க ஆண் பெண்கள். அப்படிலாம் இருக்குது. அது வந்து கடந்த 10 மே 2023 30 ஜூன் 2023 வரலாம். அடுத்தபடியாக 30 மே 2023 8 ஜூலை 2023 எரிகிற விளக்கில் நெய்யை விட்ட மாதிரி. என்னென்னு ஏன் சும்மா சொல்லணும், நெய்யின்னு கூட சொல்லலாம். அப்படின்னா இந்த நேரத்தில் தான் பணம் தர வரியா அப்படின்னு ஆண் பெண்ணை கூப்பிட்றதும் பெண் ஆணை கூப்பிட்றதும் நடக்கும். ஓ, எதுக்கு உடல் உறவுக்கு தான் அந்த மாதிரி இருக்க கோள்கள் அப்படின்றது அப்படி தானே சொல்லணும். இன்னும் பழைய பஞ்சாங்க மாதிரி உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு சொல்லினே இருப்பாங்களே, நடைமுறை வாழ்க்கை எதுக்கு ஒத்தி போதோ அதுதான் கால தேச வர்த்தமானம்னா ஜோசியத்தில் அந்தந்த நாகரிகத்துக்கு ஏற்ற மாதிரி ஜோசியம் சொல்லு, அப்போ தான் பலிக்கும். நீ பாட்டுக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி புஷ்பக விமானத்தில் போவீர்கள்னு எல்லாம் ஜெரிப்பான் யூடியூப்பில். எங்கே இருந்தா புஷ்பக விமானம் இருக்குது? இப்போ தான் ஏரோப்ளைன் ஆகி போச்சு, புஷ்பக விமானத்தினுடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஏரோப்ளைனாக மாறிடுச்சு. அந்த மாதிரி தான் சொல்லணும் உறவு முறைகள்லையும். ஏன்னா இந்த நேரத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கர்ப்ப நிலை தவறி முறை தவறிய காமத்திற்கு போய் பணத்துக்காகவோ இல்லைன்னா பாவம் அடிப்படை தேவையில் பூர்த்தி செய்ய போகிறதுக்கு அதிகாரம் உண்டு. அது எந்த டைமு? 30 மே 2023 to 8 ஜூலை 2023, ரைட். அதுக்கப்புறமா ஷேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சார்லஸ் டார்வின் தியரி, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். இதன் பொருள், தகுதியுடையது தப்பி பிழைக்கும். உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பி பிழைக்குமா? அதற்கான கிரக பல தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள்? அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸஸ். நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைய அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள். பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிர் தியானாலயம் ட்ரஸ்ட், ஃபவுண்டர் ஜோதிர சத்குருஜி மேரு. பண்ணாமல் இருக்கக்கூடிய காலத்தை சொல்கிறேன், அதுக்கு முன்பின் காலம் பண்ணிக்கிங்க. பண்ணக்கூடாத காலம் 21 ஜூன் 2023 to 13 ஜூலை 2023 பண்ணால் நஷ்டம் ஏற்படும் ஷேர் பிஸ்னஸ். அதுக்கப்புறமா
8 ஜூலை 2023 16 ஜூலை 2023 வேணாம், உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சொல்லுவோம், பாவம் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆனால் 8 ஜூலை 2023 7 ஆகஸ்ட் 2023 ஏதோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வருது, 6 தொகையில். அது லாட்டரியில் இருக்கலாம், கடனாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அடுத்தது பெருங்கொண்ட கடனாகவும் இருக்கும். அதுக்கடுத்தது 30 ஜூன் 2023 இது 1 எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன் உங்களுக்கு, பாவம் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கனால. 30 ஜூன் 2023 19 ஆகஸ்ட் 2023 ஆடி மாதம் சேர்த்து சொல்கிறேன், 30 ஜூன் 2023 19 ஆகஸ்ட் 2023 வரலும் உங்களுக்கு, உங்களுக்கும் உங்களுடைய சகோதர வர்க்கத்திற்கும் தாய் வர்க்கத்திற்கும் சண்டை சச்சரவுகள் சொத்து தகராறுகள் வந்து ஒருத்தர் கைகலப்பு பண்ணிக்கிட்டு ஸ்டேஷன்களில் போய் எழுதி கொடுத்துட்டு வரா மாதிரி இருக்குது இன்ஸ்பெக்டர் முன்னாடி. அதனால் எச்சரிக்கையாக இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகன விபத்துகள் வர்றதுக்கு, தீ காயங்கள் ஏற்படுறதுக்கு, தீ விபத்துகள் ஏற்படுறதுக்கு, முகத்தில் அடிபடுறதுக்கு, தலையில் அடிபடுறதுக்கு எச்சரிக்கையாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படும். அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் உங்களை போன்ற மகராசி நண்பர்களுக்கு ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று சொல்லி, இதுதான் இந்த 1 காலத்திற்கான மகராசி நண்பர்களுக்கான பலாபல் இதுவரையில் கூறினேன். நன்றி, வணக்கம். உலகிலேயே முதல் முறையாக 27 நட்சத்திரங்களுக்குரிய உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு, உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு புடவையின் மகத்துவத்தை அறியும் போது வியப்படைந்தேன். இதில் ஒரு நட்சத்திரத்தின் 9 விதமான தெய்வீக அம்சங்களின் குறியீடுகளை உள்ளடக்கி நெசவு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சய தாம்பூலம், நலுங்கு, திருமணம், வரவேற்பு போன்ற அனைத்து சுப காரியங்களுக்கும் உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு அணிபவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் தேடி வரும். New Year offer 50% was ₹59,999, now ₹29,999 only. Limited stocks. Rush to pick your star sarees, selling with no profit. விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரூ பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும், நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படி என்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம். சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம், சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு
அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால்தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர் கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நியூ நம்பர் 45 வால் நம்பர் 12 அருணாச்சலம் ரோட் சாலிகிராமம் சென்னை 93. ஃபோன் 0442376072. கான்டாக்ட் 9952959962, 9840957612. வெப்சைட் www.srimehru.org.